கொடைக்கானலில் இன்று நடைபெறவுள்ள அன்னை தெரசா பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவை புறக்கணித்ததற்கான காரணம் குறித்து எமது செய்தியாளரிடம் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிச்செழியன் தெரிவித்துள்ளார். அதனை கேட்கலாம். தமிழர்களையும் தாய்மொழி தமிழையும் தமிழ் தாய் வாழ்த்தையும் அவமதிக்கின்ற வகையில் பிறமொழி ஆதிக்கத்தை திணிக்கின்ற முகமாக ஆளுநர் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆளுநர் ரவி செயல்படுவது தமிழக மக்களை மிகுந்த வேதனைக்குரியதாக்கியிருக்கிறது. இது ஆளுநர் பதவிக்கு அழகல்ல. அதை கண்டிக்கக்கூடிய வகையில் விழாவில் கலந்து கொள்ளவில்லை. சார், இப்போ ஏன்னா ஏற்கனவே ஆளுநர் மாளிகையிலேருந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க, பொதிகை நிர்வாகமும் அவங்க ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆளுநர் மாளிகைக்கும் ஆளுநருக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தொடர்ந்து நம்ம பட்டமளிப்பு விழாக்களை புறக்கணிப்பதே ஒரு இணைவேந்தரா நம்மளுடைய உரிமையை விட்டு கொடுக்குற மாதிரி இருக்காதா? ஆளுநரோடு கலந்து கொள்வது என்பது நாங்கள் என்றைக்கும் இணைந்து பணியாற்ற வேண்டும் விருப்பமுடையவர்கள் தான் தமிழக அரசு. ஆனால் அவருடைய செயல்பாடு, தனித்த நிலை செயல்பாடு என்பது முரணாக இருக்கிறது. அதை கண்டிக்கக்கூடிய வகையில் தான் தமிழ் உணர்வை புரிந்து தமிழ்நாட்டு மக்களை மதித்து தமிழக அமைச்சரவை எடுக்கிற முடிவை ஏற்று ஒரு ஆளுநர் செயல்படுவாரையானால் அது ஏற்புடையது தான். ஆனால் நாம் எதையெல்லாம் நாட்டு நலன் கருதி மக்கள் நலன் கருதி தமிழக அரசு மேற்கொள்ளுகிறதோ முதலமைச்சர் செயல்படுத்துகிறாரோ அதை எதிர்க்க வேண்டும் என்பதற்காகவே ஒரு ஆரிய மனப்பான்மையோடு செயல்படுகிற செயலை ஏற்க முடியாத நிலையில் தான் இந்த சூழல் ஏற்படுகிறதே தவிர அதை மறுப்பவர்கள் எதிர்ப்பவர்கள் என்ற நிலை அல்ல. எனவே தமிழ்நாடு தமிழ் மக்கள் நலன் கருதி எந்த முடிவு எடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளுகிற நிலைதான். மாறாக எடுத்தால் கண்டிக்கின்ற நிலை, கலந்து கொள்ளாத நிலை.